அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்தார் அதிகாரம் எனக்கு தந்தார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கின்றார் என்ன ஆனந்தம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை தெய்வமே இந்த இடத்துல சொல்றார் அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் மற்ற எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறார் இப்ப நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது அது அவரை நோக்கி கூப்பிடுவது அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்பதை சொல்லும் பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகையில் அந்த நாளிலே எனக்கு அன்பானவர்களே தேவனோடு கூட ஜபத்தின் வழியாய் தொடர்பு கொள்வதும் அவரோடு உறவாடுவதும் நமக்கு எத்தனை நன்மையை எத்தனை லாபகரமான காரியத்தை கொண்டு வருகிறது இதை செய்ய முடியாதபடிக்கு அநேக சமயங்களிலே சில பொல்லாத ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் சில பிரியமல்ல இருளின் ஆவிகள் சில துரைதனங்கள் அதிகாரங்கள் என்ன செய்தனா தெய்வத்தை நோக்கி கூப்பிட கூட விடாதபடிக்கு அது நம்மோடு கூட யுத்தம் செய்யான எச்சரிக்கையா இருங்க கவனமாயிருங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஆபத்துல உங்க கஷ்டத்துல உங்க நெருக்கத்தின் நடுவிலே தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற காரியங்கள் உங்களுக்கு பழக்கமாய் மாறிடுமே ஆனால் அனுதன ஜபம் தானியேல் இப்படி 3 ஜபிப்பார் பிரியமல்ல அது வழக்கமாக இருந்தது அவருக்கு ஆபத்துகள் வந்தபோது எப்படி பிரியமல்ல வேதத்திலிருந்து அநேகர் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜபித்து ஜபத்தினுடைய பதிலுக்கான சாட்சிகளாய் திகழ்ந்தார்களோ அதே போல நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அவர் உத்தரவு கொடுப்பார் உங்களை பிரியமல்ல விடுவிப்பார் நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைக்குள்ள போனாலும் ஜபிக்கிறவர்களுக்கு தெரியும் அவங்க நீங்க சாட்சிங்க நீங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் கண்களை முடியினவர்களாய் ஜபிக்கலாம் பரிசுத்தரே உடைய நாம மகிமை அடையற்ற ஆண்டவரே இதப்ப இந்த அருமையான இந்த காலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பொய்யுரையாத தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு என்னென்ன செய்கிறீர் என்று சொன்னீங்க உத்தரவு தரீங்க ஆண்டவரே உன் பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே ஆபத்துக்கு தப்பு வைக்கிறீங்க அவர்களை கனப்படுத்துறீங்க தொடர்ந்து அதை செய்வீராக அப்படி செய்ததற்காய் நன்றி எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும் நல்மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் God bless you, church. Have a blessed day. மறக்காது படிக்கோங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த ஊழியத்தை செய்கிறதன் வழியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமென்